हेलो स्टूडेंट, ऐ मैडम साहबू लेक्चरर इन मैकेनिकल डिपार्टमेंट। सो इनकी नम्बर प्रोटेक्टेड टाइप फ्लैंज कपलिंग और प्रॉब्लम पाकल। डिजाइन ए प्रोटेक्टेड टाइप फ्लैंज कपलिंग टू कनेक्ट टू शाफ्ट टू ट्रांसमिट 7.5 किलो वाट अट 720 आरपीएम। द परमिसिबल शियर स्ट्रेस फॉर शाफ्ट बोल्ट एंड की मटेरियल इज 33 न्यूटन पर मिलीमीटर स्क्वायर। परमिसिबल क्रशिंग स्ट्रेंथ फॉर बोल्ट एंड की मटेरियल इज 60 न्यूटन पर मिलीमीटर स्क्वायर। And permissible shear stress for CI na cast iron is 15 newton per millimeter square. So idhula vandu protected type flange coupling design panna solranga. Idhula vandu power kuduthirukanga 7.5 kilowatt. Kilowatt appadinaala idhu power dhaan. So adha na inga eludhikiren 7.5 kilowatt. So idhu vandu nama watt ku maathiralam. Appa 1000 ala multiply panna watt ku maaridum. So appa enna aidona 7500 watt appdin solla vandrom. அதுக்கப்புறம் 720 ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆர்பிஎம்னா ஸ்பீடு, எவ்வளோ ஸ்பீடில் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம ஸ்பீடை வந்து என் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். 720 ஆர்பிஎம் ரெவல்யூஷன் பர் மினிட். அதுக்கப்புறம் பர்மிஷபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஷாஃப்ட் போல்ட் அண்ட் கீ மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து எவ்வளோ அப்படின்னா 33 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ மூணு மெட்டீரியலுக்குமே பார்த்திங்கன்னா 33 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஷியர் ஸ்ட்ரெஸ், பர்மிசபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் ஷாஃப்ட் போல்ட் அண்ட் கீ வந்து 33 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள நக்கல் ஜாயின்ட், க்ளீவன் கட்டர் ஜாயின்ட்லாம் சேம் மெட்டீரியலால் செஞ்சுருப்பாங்க. அதனால் அதுக்கு ஜஸ்ட்டு பர்மிசபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் ஃப்ளாஞ்சு கப்ளிங்கில் ஒவ்வொரு பார்ட்ஸும் ஒவ்வொரு மெட்டீரியலில் செய்கிறதுனால தனித்தனியாக கொடுக்குறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஷாஃப்ட்டுக்கு போல்ட்டுக்கு கேக்கு மூணுத்துக்குமே ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ 33. அதனால் நாங்கள் எழுதிக்கிட்டேன். ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து டவ் அப்படின்னு சொல்லுவோம். பர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ்க்கு இது போல் ப்ராக்கெட் போடுவோம். ஸோ டவ் எஸ்னா ஷாஃப்டோட ஷியர் ஸ்ட்ரெஸ் 33, டவ் பி அப்படின்னா போல்ட்டோட ஷியர் ஸ்ட்ரெஸ் 33, டவ் கே அப்படின்னா கீயோட ஷியர் ஸ்ட்ரெஸ் 33 அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமாயிடும். அதுக்கப்புறம் க்ரஷிங் ஸ்ட்ரென்த் கொடுத்துருக்காங்க. பர்மிசிபிள் க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார் போல்ட் அண்ட் கீ இது ரெண்டுத்துக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க 60 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்னாலும் ஒன்று தான், கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ்னாலும் ரெண்டும் ஒன்று தான். போல்ட் அண்ட் கீ மெட்டீரியலுக்கு எவ்வளோ அப்படின்னா 60 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். அதுக்கப்புறம் பர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபார் கேஸ்ட் அயன் இஸ் 15 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கேஸ்ட் அயன் அப்படிங்கிற மெட்டீரியல் பேரை கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஞ்சும் ஹப்பும் இருக்கு இல்லையா, அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா கேஸ்ட் அயனால் செய்யப்படுறது. ஆக்சுவலாக இது ரெண்டுமே ஒரே பீஸாக செய்வாங்க. ஃப்ளாஞ்சு ஹப்பு ரெண்டுமே ஒரே பீஸ், ஒரே கேஸ்டிங்கில் செஞ்சு எடுப்பாங்க. அதனால் இன்டைரெக்டாக அவங்க என்ன செய்கிறாங்க, ஃப்ளாஞ்சுக்கும் ஹப்புக்கும் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 15 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்காம கேஸ்ட் அயனுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் 15 அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. ஸோ அதை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃப்ளாஞ்சுக்கும் ஹப்புக்கும் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 15 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஷாஃப்ட்டும் ஹப்பும் டிசைன் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம டார்க்கு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடும். ஸோ டார்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து பவர் பி இஸ் ஈக்குவல் டு 2πNT/60,000. இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதில் டார்க்கு கண்டுபிடிக்கணும். அதனால் இந்த 60,000 2πN இது கூட இருக்கு இல்லையா, அதை அந்த சைடு அனுப்பிச்சிடணும். எது கண்டுபிடிக்கிறோமோ அது கூட எதுவுமே இருக்கக்கூடாது, அது கூட உள்ளதை அந்த சைடு அனுப்பிச்சுட்ருணும். ஈக்குவல்டுக்கு அந்த சைடு அனுப்பிச்சிடணும். அதுபோல் அனுப்பிச்சி விடும் போது கீழே உள்ளது மேலே வரும், மேலே உள்ளது கீழே வந்துடும். ஸோ இப்போ இது எப்படி இந்த ஃபார்முலா மாறும் அப்படின்னா பி இன்ட்டு 60,000 டிவைடட் பை 2πN ஈக்குவல் டு டார்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா டார்க்கு இங்கே தான் இருக்குது. இங்கே 60,000 வந்து இந்த சைடு மேலே வந்துடுது, 2πN டார்க்கு பக்கத்தில் இருக்கீங்களா அது வந்து மேலே உள்ளது இந்த சைடு வரும்போது கீழே வந்துடுது. ஸோ இப்போ இதை நான் மறுபடியும் இங்கே எழுதிக்கிறேன். பவர் வந்து ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 7500 அப்படின்னு சொல்லிட்டு, இன்ட்டு 60,000 டிவைடட் பை 2πN. என்னா ஸ்பீடு, 720 ஆர்பிஎம் இஸ் ஈக்குவல் டு டார்க். ஸோ இப்போ நம்ம டார்க்கை கண்டுபிடிக்கலாம். ப்ராக்கெட் ஓப்பன், 7500 இன்ட்டு 60,000 ப்ராக்கெட் க்ளோஸ் டிவைடு ப்ராக்கெட் ஓப்பன் 2πN வந்து 720 ஈக்குவல் டு 99471. ஸோ டார்க் எவ்வளோ வருது அப்படின்னா 99471.84 அப்படின்னு சொல்லிட்டு வருது, 84 நியூட்டன் மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டார்க் வருது. ஸோ இப்போ டார்க் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போகிறோம்,
ஷாஃப்டோட டயாமீட்டர் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்குண்டான ஃபார்முலா டி இஸ் ஈக்குவல் டு 5/16 டவு டி கியூப். இதான் வந்து ஃபார்முலா. ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு டார்க்கு தெரியும், நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா டயாமீட்டர் தான். அப்போ டயாமீட்டர் கண்டுபிடிக்கணும்னா இந்த பை டோ 16 இதெல்லாமே அந்த சைடு வந்துடும். அப்போ 16 கீழே இருக்கிறது மேலே வந்துடும், பையும் டவும் மேலே இருக்கிறது கீழே வந்துடும். டவ் நடுவில் எழுதியிருந்தாலும் இது நியூமரேட்டரில் இருக்கிறது அர்த்தம். ஸோ இப்போ ஃபார்முலா எப்படி வரும் அப்படின்னா டி இன்ட்டு 16 டிவைடட் பை பை இன்ட்டு டவ் ஈக்குவல் டு டி கியூப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 16 மேலே வந்துருச்சு, பையும் டவும் கீழே வந்துருச்சு. ஏன்னா இது ரெண்டு டிக்கு பக்கத்தில் இருக்கலையே, அது மூணு, அதனால் இது அப்படியே நான் அந்த சைட் கொண்டு போயிட்டேன். ஸோ இப்போ இதுக்கு இதோட வேல்யூ நான் சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். டார்க் எனக்கு தெரியும், 99471.84 இன்ட்டு 16 டிவைடட் பை பை இன்ட்டு டவ். டவ் எதோட வேல்யூ எடுக்கணும்னா நம்ம இப்போ என்ன டிசைன் பண்ண போகிறோம், ஷாஃப்ட்டை தான் டிசைன் பண்ண போகிறோம். அப்போ டவ் அப்படிங்கிறது அலோவபுள் ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸை குறிக்குது. எதுக்கு எடுக்கணும், ஷாஃப்ட்டுக்கு எடுக்கணும். ஸோ ஷாஃப்ட்டுக்கு அலோவபுள் இல்லைனா பர்மிசிபிள் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ பர்மிசிபிள் ஷியர் ஸ்ட்ரெஸ் ஃபர் ஷாஃப்ட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 33. அப்போ இங்கே 33 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கணும். இஸ் ஈக்குவல் டு டி கியூப். ஸோ இப்போ டார்க்கோட இந்த வேல்யூ வந்து எனக்கு கால்குலேட்டரில் ஆல்ரெடி இருக்குது, அதனால் நான் இன்ட்டு 16 கொடுத்துட்றேன். இன்ட்டு 16 ஈக்குவல் டு இவ்வளோ வருது, டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் பை இன்ட்டு 33 ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு. ஸோ எனக்கு வந்து இந்த வேல்யூ வருது 153.569 ஈக்குவல் டு டி. இந்த கியூப் வந்து இந்த சைடு போனால் கியூப் ரூட்டாக மாறிடும், கியூப் ரூட்டாக மாறிடும். ஏன்னா டிக்கு கியூப் இருக்கு இல்லையா, கியூப் வந்து அந்த சைடு அனுப்பிச்சிங்கன்னா கியூப் ரூட் அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். ஸோ இப்போ இந்த வேல்யூவுக்கு நான் கியூப் ரூட் எடுத்தேன்னா எனக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ கியூப் ரூட் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் கால்குலேட்டரில் ஷிஃப்ட் அழுத்தி எழுதணும், ஷிஃப்ட் அழுத்தி அழுத்தி ஆன்சர் ஈக்குவல் டு. ஸோ 24 அப்படின்னு சொல்லிட்டு வருது, டி இஸ் ஈக்குவல் டு 24.85 mm அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா புக்கை பார்த்து ரவுண்ட் ஆஃப் பண்ணும். ஸோ டேட்டா புக்கில் 24 கொடுத்துருக்காங்க, 24 அடுத்த வேல்யூ எனக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 25 வருது. 24 அடுத்த வேல்யூ வந்து 25 வருது, அதனால் நான் டயாமீட்டர் டி இஸ் ஈக்குவல் டு 25 mm அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ அடுத்ததாக அவுட்டர் டயாமீட்டர் ஆஃப் ஹப்பு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, அதோட ஃபார்முலா வந்து 2D. ஸோ இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு டயாமீட்டர் நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 25 அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஈக்குவல் டு. ஸோ 2 இன்ட்டு 25 போட்டிங்கன்னா உங்களுக்கு 50 mm வரும். ஸோ ஹப்போட டயாமீட்டர் வந்து ஒரு 50 mm வருது. அப்புறம் ஹப்போட லென்த்து கண்டுபிடிக்கணும், எல் இஸ் ஈக்குவல் டு 1.5 டி அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ அப்போ இஸ் ஈக்குவல் டு 1.5 இன்ட்டு 25 இஸ் ஈக்குவல் டு. ஸோ 1.5 இன்ட்டு 25 ஈக்குவல் டு 37.5 அப்படின்னு சொல்லிட்டு வருது, 37.5 mm அப்படின்னு சொல்லிட்டு வருது. இதை நம்ம 38 கூட ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம், ரவுண்ட் ஆஃப் பண்ணுறது நம்ம இஷ்டம் தான். டயாமீட்டருக்கு மட்டும்தான் நம்ம வந்து டேட்டா புக்கை பார்க்கணும், லென்த்துக்கெலாம் நம்ம டேட்டா புக்கை பார்க்கணும்னு தேவையில்ல, நம்ம இஷ்டத்துக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ 37.5 நான் என்ன செய்கிறேன், 38 mm அப்படின்னு சொல்லிட்டு நான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணாமல் நீங்கள் என்ன செய்யலாம், 37.5 வச்சு கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு செக்கிங் ஒன்று பண்ணணும்னு சொல்கிறாங்க, செக்கிங் ஷேர் ஃபெயிலியர் ஆஃப் ஹப், டவுசி நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது ஷேர் ஃபெயிலியரில் ஹப் உடையாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதோட அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா டவுசி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ டவுசி கண்டுபிடிக்கணும்னா இந்த பையி 16 D4 எல்லாத்தையும் அந்த சைடு நம்ம கொண்டு போனால் தான் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த ஃபார்முலா வந்து எப்படி மாறும் அப்படின்னா T into 16 into D divided by pi into D power 4 minus small D power 4 is equal to tau C அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இதில் பார்த்திங்கன்னா tau C அப்படிங்கிறது இன்டியூஸ்டு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு, இன்டியூஸ்டு ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இது மட்டும் இங்கே இருக்குது, இந்த 16D கீழே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துடுது, டார்க்கு கூட மேலே மல்டிப்ளை ஆகிடுது, டிவைடாக உள்ளது அந்த சைட் போனால் மல்டிப்ளை ஆகும். பை டி பவர் ஃபோர் ஸ்மால் டி பவர் ஃபோர்லாம் மல்டிப்ளிகேஷனில் உள்ளது டிவைடாக வந்தது.
சரிங்களா. இந்த ஃபார்முலா வந்து டேட்டா புக்கில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க, அதனால் எதுவுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஃப்ளாஞ்ச் கப்ளிங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபார்முலாஸ் வந்து டேட்டா புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டேட்டா புக்கில் பிஎஸ்ஜி டிசைன் டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் 7.135 இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஹப்புக்கு இந்த ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. டி இஸ் ஈக்குவல் டு 5/16 டோ சி டி பவர் 4 மைனஸ் ஸ்மால் டி பவர் 4 டி அதுவும் கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த லெங்த் ஆஃப் தி ஹப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாம் கொடுத்துட்டாங்க. லெங்த் ஆஃப் தி ஹப் எல் இஸ் ஈக்குவல் டு 1.5 டி இதுவும் இருக்குது. அவுட்டர் டயமீட்டர் ஆஃப் ஹப் ஹெச் இஸ் ஈக்குவல் 2 டி இதுவும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸோ மேக்ஸிமம் எல்லா ஃபார்முலாம் உங்களுக்கு வந்து டேட்டா புக்கில் கொடுத்துருவாங்க. நான் அது பேஜ் நம்பர் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சம்மு சால்வ் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை நம்ம சால்வ் பண்ணலாம். டார்க்கு நமக்கு ஆல்ரெடி தெரியும், இந்த வேல்யூ 994 இன்ட்டு 16 இன்ட்டு டி கேபிட்டல் டி வந்து நமக்கு 50 வந்தது. 50 டிவைடட் பை 5 இன்ட்டு கேபிட்டல் டி வந்து 50 பவர் 4 மைனஸ் ஸ்மால் டி வந்து நமக்கு டயமீட்டர் ஆஃப் ஷாஃப்ட் 25 வந்தது. ஸோ 25 பவர் 4 ஈக்குவல் டு டவுசி. இப்போ டவுசி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் மேலே உள்ளதை ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். 994 இன்ட்டு 16 இன்ட்டு 50 ஈக்குவல் டு ஸோ 7977472 இந்த வேல்யூ வருது நியூமரேட்டர், டிவைடட் பை டினாமினேட்டர் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் ப்ராக்கெட்டில் உள்ளதை சால்வ் பண்ணுறேன். ப்ராக்கெட் ஓப்பன், 50 பவர் 4 இது தனியாக கால்குலேட் பண்ணிக்கிறேன். மைனஸ் 25 பவர் 4 ப்ராக்கெட் ஈக்குவல் டு இந்த வேல்யூ வருது இன்ட்டு நம்ம பை போடணும் ஷிஃப்ட்டு எக்ஸ்பி ஈக்குவல் டு இந்த வேல்யூ வருது எனக்கு. ஸோ 1840776.45 அப்படின்னு சொல்லிட்டு வருது இஸ் ஈக்குவல் டு டவுசி. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணுறேன். இந்த நம்பர் நான் எரேஸ் பண்ணல, அப்படியே இருக்கட்டும். மேலே உள்ள நம்பர் டைப் பண்ணலாம், 7955774 டிவைடட் பை ஆன்சர். ஏன்னா கீழே உள்ளது ஆன்சர் பட்டனில் சேவ் ஆகிருக்கும், அதனால் நான் ஆன்சர் கொடுக்குறேன். ஸோ எவ்வளோ வருது அப்படின்னா 4.32 வருது. டூசி இஸ் ஈக்குவல் டு 4.32 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ இது வந்து ஹப்பு வந்து ஷியர்ஸ் இண்டியூ ஹப்பில் இண்டியூஸ் ஆகிற ஷியர் ஸ்ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஹப்பில் அலோவபுள் ஷியர் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ ஹப்புக்கு பர்மிசிபிள் இல்லைனா அலோவபுள் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 15 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. 15 ஸோ 15 விட கம்மியாக தான் இருக்குது. இது 4.32 தான் வருது, அதனால் நம்ம டிசைன் வந்து சேஃப், டிசைன் இஸ் சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ளாஞ்சை டிசைன் பண்ண போகிறோம். ஃப்ளாஞ்சோட அவுட்டர் டயமீட்டர் D2 கண்டுபிடிக்க போகிறோம். இஸ் ஈக்குவல் டு 14 சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ 4 இன்ட்டு 25. ஸோ டயாமீட்டர் டி நமக்கு 25 ஆல்ரெடி தெரியும். மொத்தம் எவ்வளோ வரும், 100 mm வருது. அதுக்கப்புறம் திக்னஸ் ஆஃப் ஃப்ளாஞ்ச் TF கேட்டிருக்காங்க, D/2 ஃபார்முலா. ஸோ D வந்து 25 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 12.5 mm வரும். இது வந்து D2. அதுக்கப்புறம் திக்னஸ் ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஷியல் ஃப்ளாஞ்சு TP கேட்டிருக்காங்க. அந்த ப்ரொடெக்டட் டைப் இருக்கு இல்லையா, அது வந்து லைட் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கும். அது வந்து D/4 அதோடய ஃபார்முலா. ஸோ 25 டிவைடட் பை 4 போட்டிங்கன்னா உங்களுக்கு கால்குலேட்டரில் 6.25 mm வரும். ஓகே சரி. அதுக்கப்புறமா ஒரு செக்கிங். ஸோ இந்த ஃபார்முலாலாம் டேட்டா புக்கில் ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா D2 4D அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, 4D அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. TF D/2 TF வந்து D/2, அதே போல் TP ப்ரொடெக்டட் டைப் D/4னு வரும். D/4 எல்லாமே பேஜ் நம்பர் 7.134 பிஎஸ்ஜி டிசைன் டேட்டா புக்கில் ஃபார்முலாஸ் இருக்கும். உங்களுக்கு டிசைன் டேட்டா புக்கு எக்ஸாமில் சப்ளை பண்ணுவாங்க, அதனால் நீங்கள் அதை பார்த்து நீங்கள் ஃபார்முலாலாம் எழுதிக்கலாம். அதனால் ஃபார்முலா மனப்பாடம் பண்ணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஃபைனலாக ஒரு செக்கிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. செக்கிங் ஷேர் ஃபெயிலியர் அட் த ஜங்ஷன் ஆஃப் போஸ் அண்ட் பிளான்
அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ போஸ் அண்ட் ஃப்ளாஞ்ச் கடையில் ஷேர் ஃபெயிலியரில் இது உடையாமல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக்கிங் பண்ணோம். ஸோ இதில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டவுசி தான் கண்டுபிடிக்கணும். அப்போ டவுசி கண்டுபிடிக்கணும்னா டூ எல்லாம் மேலே போயிடும், பை டி ஸ்கொயர் டிஎஃப் வந்து கீழே வந்துடும். ஸோ ஃபார்முலா எப்படி மாறும் அப்படின்னா டி இன்ட்டு டூ டிவைடட் பை பை இன்ட்டு டி ஸ்கொயர் இன்ட்டு டிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும், இஸ் ஈக்குவல் டு டவுசி. ஸோ டவுசி இங்கே இருக்குது, டூ வந்து கீழே இருக்கு இல்லையா, அது இந்த சைடு போனால் மேலே வந்துடுது. பை டி ஸ்கொயர் டிஎஃப்லாம் மேலே இருக்குது, அது இந்த சைடு வந்தால் கீழே வந்துடுது, பை டி ஸ்கொயர் டிஎஃப்லாம். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணணும்னா நமக்கு எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டார்க்கோட வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும், 99471.84 × 2 / 5 இன்ட்டு டி ஸ்கொயர். ஸோ டி வந்து நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சோம், 50 ஸ்கொயர் இன்ட்டு டிஎஃப். டிஎஃப் எவ்வளோ கண்டுபிடிச்சோன்னா 12.5 இஸ் ஈக்குவல் டு டவு சி. ஸோ ப்ராக்கெட் ஓப்பன், 99471.84 × 2 ப்ராக்கெட் க்ளோஸ் டிவைட் ப்ராக்கெட் ஓப்பன் 50 ² × 12.5 ப்ராக்கெட் க்ளோஸ் ஈக்குவல் டு 2. ஸோ டவுசி எவ்வளோ வருதுன்னா 2.026 வருது. ஸோ அலோவபுள் டவுசி நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ நம்ம வந்து ஃப்ளாஞ்சை டிசைன் பண்ணுறோம், ஃப்ளாஞ்சுக்கு ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து 15 சொல்லி கொடுத்துருக்காங்க. 15 இது ரெண்டு தான் வருது, இன்டியூஸ் ஆகிறது ரெண்டு தான் இருக்குது, கம்மியாக தான் இருக்குது, அதனால் டிசைன் இஸ் சேஃப்.